நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகம் நிறைந்த வணக்கம் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வளமை போலவே இன்றும் கூட பல பகுதிகளை உள்ளடக்கியவாறாக இன்றைய நிகழ்ச்சி கூட உங்களுக்கு வித்தியாசமாகவும் நிறைய விடயங்களை தரக்கூடிய மாதிரியாக அமைந்திருக்கு. பொதுவாகவே பாரதி நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் தொடர்பான ஏராளமான விடயங்களை சுமந்து வாரது வழக்கம். அதே போலதான் இன்றைய தினமும் நான்கு பகுதிகள் வருகிறது. அந்த நான்கு பகுதிகளிலுமே ஏராளமான விடயங்களை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதாவது எல்லோருக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா? சிலர் தெரியாத விடயங்களை கூட கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சிலர் வந்து ஒருத்தவங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவங்களை போல வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரோல் மாடல் வச்சிருப்பாங்க. நான் வந்து இவங்களை போலவே இருக்கணும், இவங்க நிறைய சாதிக்கிறாங்க, இவங்க வந்து சமூகத்துல இப்படி போற்றக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க, இவங்களை போலவே நானும் என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும், என்னால் சாதிக்க முடிந்தவற்றை இந்த சமூகத்துக்குள்ள வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி இருப்பாங்க. அதே போலதான் இன்றைய பாரதி நிகழ்ச்சியிலும் கூட உங்களுக்கு பிடித்த பகுதிகள் வரப்போகிறது. அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து நீங்கள் ஏராளமான விடயங்களை வந்து கற்றுக்கொள்ள போறீங்க. அந்த வகையில் ஆரம்பத்தில் நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதி எங்களுக்கு தெரியும், சிங்கப்பண்ணை பகுதி. இந்த பகுதி வார வாரம் ஒரு ஆவண தொகுப்பை வந்து வெளியிடுகிறது. அந்த ஆவண தொகுப்பில் வருகின்ற ஒரு பெண்மணி வந்து இந்த உலகத்துல வந்து போற்றக்கூடிய ஒருத்தவங்களாக வந்து இருப்பாங்க இல்லையா? இது வந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போலதான் இந்த கிழமையும் உங்களுக்கு பிடித்த ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்களை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து அறிமுகம் செய்ய போறோம் அப்படின்றத விட அவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இல்ல, ஆனா சிலருக்கு வந்து தெரியும், சிலருக்கு வந்து தெரியாம இருக்கும். அப்படியான ஒரு ஸ்பெஷலானவங்க தான் இந்த ஆவண தொகுப்பின் மூலம் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. யார் யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து உங்களது மத்தியில வந்து இருக்குது இல்லையா? நிச்சயமாக மேரி கியூரி. பேரை கேட்ட உடனே சில பேர் யோசிப்பாங்க, அடடா இவங்களை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் வந்து இது கேள்விப்படாத பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நிச்சயமாக இவங்க வந்து ஒரு பெண் சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த கதிரியாக்கம் கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்கின்ற பொழுதே சில பேருக்கு வந்து ஞாபகம் வந்துடும், அடடா இவங்க தானே இந்த கதிரியாக்கத்தை வந்து கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இவங்க வந்து 1967 வந்து சாதனை பெண்ணாக பிறந்திருக்கிறாங்க. அதாவது சாதனை படைக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பல மொழிகளை கற்கிறதுல வந்து ஆர்வம் இருந்திருக்கு, நிறைய விடயங்களை வந்து சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அதாவது ஒரு வெறி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் சாதிக்கணும், சமூகத்தின் மத்தியில வந்து அனைத்து மக்களிடமும் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே சாதனைகளை வந்து வளர்த்துக்கொள்ளும். அதே போலதான் இந்த பெண் கூட நிறைய சாதிக்கணும், நிறைய மொழிகளை வந்து கற்றிருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக அதாவது பிரெஞ்சு, போலாந்து போன்ற மொழிகளினுடைய அறிஞராகவும் வந்து இவங்க திகழ்ந்திருக்கிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாரிஸ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பெண் பேராசிரியராக வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நிறைய விடயங்களில் வந்து சாதனை படைத்திருக்கிறாங்க. இப்போது இருக்கின்ற பெண்களுக்கு கூட ஒரு முன்னுதாரணமாக இவங்க திகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய விடயங்கள் நானே இவங்களை பத்தி கதைச்சு கொண்டு இருக்கிறேன் இல்லையா? ஆனா நீங்க வந்து இவங்களுடைய ஆவண தொகுப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்கள் தொடர்பான ஏராளமான விடயங்களை வந்து நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், கற்று தெரிந்து கொள்ளலாம். இவங்களை போலவே நானும் சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு தோன்றலாம். எனவே நாங்கள் நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியான சிங்கப்பண்ணை பகுதியினூடாக இணைந்து கொண்டு அந்த ஆவண தொகுப்பை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வரலாம். மேடம் கியூரி. மேரி கியூரி புகழ்பெற்ற போலந்து மற்றும் பிரெஞ்சு வேதியியல் அறிஞராவார். இவர் போலந்தில் பார்சா என்னும் இடத்தில் 1867 பிறந்தார். பின்னர் பிரான்சில் வசித்தார். இவர் இயற்பியல் மற்றும் வேதியியலுக்காக நோபல் பரிசை 1903 1912 ஆண்டுகளில் பெற்றார். 2 நோபல் பரிசுகளை பெற்ற முதல் நபர் மேரி கியூரி. ரேடியம், பொலோனியம் போன்ற கதிர்வீச்சு மூலகங்களை கண்டுபிடித்தார்.
அத்துடன் பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பெண் பேராசிரியரும் இவரே ஆவார். போலந்தின் சுதந்திரத்திற்கான போராட்டங்களில் மேரி கியூரியின் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக ஈடுபட்டதனால் மேரி கியூரி மற்றும் அவரது மூத்த சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை வாழ மிகவும் சிரமப்பட்டனர். மேரி கியூரியின் தாயார் ப்ரோ நிசாலாபா ஒரு உறைவிட பாடசாலையை நடாத்தி வந்தார். ஆனால் மேரி கியூரி பிறந்தவுடன் அவர் தனது இப்பணியை கைவிட்டார். மேரி கியூரியின் 12வது அகவையில் காச நோயால் அவர் உயிரிழந்தார். தனது 10வது அகவையில் மேரி கியூரி ஜேசி ஹொஷாகா எனும் உறைவிட பாடசாலையில் இணைந்தார். அதிலிருந்து ஜூன் 12, 1883 தங்க பதக்கத்தோடு வெளியேறினார். அடுத்த ஆண்டை தனது தந்தையின் குடும்பத்தினருடன் கிராமத்தில் கழித்தார். பிறகு வார்ஷாவில் தனது தந்தையுடன் வாழ்ந்தார். அப்போது சிறிதாக பயிற்சி வகுப்புகளையும் நடாத்தினார். பெண் என்பதால் மேற்படிப்பிற்கு அங்குள்ள நிறுவனங்களில் சேர்த்துக் கொள்ளப்படாததால் பிளையிங் பல்கலைக்கழகம் மற்றும் போலீஸ் பாடத்திட்டம் நடத்தும் ரஷ்ய அதிகாரிகளை எதிர்க்கும் மற்றும் பெண்களை சேர்த்துக் கொள்ளும் பல்கலைக்கழகத்தில் இணைந்தார். 1891 முடிவில் மேரி கியூரி போலந்தை விட்டு பிரான்சிற்கு சென்றார். பாரிஸில் சிறிது காலம் தன் சகோதரியின் வீட்டில் தங்கினார். பின்பு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார். சோர்போன் பல்கலைக்கழகத்தில் அவர் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் பயின்றார். அங்கு தனக்கு கிடைக்கும் சிறிதளவு பணத்தோடு அவர் குளிர்காலத்தில் குளிரில் வாழ்ந்தார். மேலும் சில நேரங்களில் அவர் மயங்கியும் விழுந்தார். மேரி கியூரி தனது அக்கா ப்ரோ நிசாலாவுடன் ஒரு உடன்படிக்கை போட்டுக் கொண்டார். அதன்படி ப்ரோ நிசாலாவின் மருத்துவ படிப்பிற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு மேரி கியூரி பணம் கொடுப்பார். மாறாக ப்ரோ நிசாலாவா 2 வருடங்களுக்கு பிறகு மரியாவிற்கு பண உதவி அளிப்பார். இதற்காக மரியா வார்சாவில் ஒரு வீட்டு ஆசிரியராக பணிபுரிந்தார். ஒரு பிரெஞ்சு குடிமகளாக இருந்த பொழுதும் மேரி கியூரி தனது போலந்து நாட்டு அடையாளத்தை இழக்கவில்லை. தனது மகள்களுக்கு போலீஸ் மொழி கற்றுத்தந்தார். மேலும் போலந்திற்கு அவர்களை சில முறைகள் அழைத்து சென்றிருக்கிறார். தான் முதன் முதலாக கண்டுபிடித்த தனிமத்திற்கு தனது தாய்நாட்டை கௌரவிக்கும் வகையில் போலோனியம் என்று பெயரிட்டார். கியூரி ஆண்டாண்டு காலமாக தனது ஆய்வுகளுக்காக கதிர்வீச்சின் வெளிப்பாட்டிற்கு ஆளாக்கப்பட்டதால் அப்ளாஸ்டிக் இரத்த சோகையால் 1934 உயிரிழந்தார்.